வணக்கம் நண்பர்களே, நுண்துதுமி குறுந்தொகை 40வது பாடல். செம்புல பயனீரார் எழுதிய பாடல். யாயும் நியாயும் யாராகியரோ, எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளீர், யானும் நீயும் எவ்வளி அறிதும், செம்புல பெயல் நீர் போல அன்புடை நெஞ்சம்தாம் கலந்தனவே. யாயும் நியாயும் அப்படின்னா தாய், என்னுடைய தாயும் உன்னுடைய தாயும் யார் யாரோ அவங்களுக்கு முன்னாடி அறிமுகமே கிடையாது. எந்தை அப்படின்னா என்னுடைய தந்தை, நுந்தை அப்படின்னா உங்களுடைய தந்தை. எந்தையும் நுந்தையும், என்னுடைய தந்தையும் உன்னுடைய தந்தையும் இதுக்கு முன்னாடி அறிமுகமே கிடையாது, அவங்களும் பார்த்தது கிடையாது. யானும் நீயும் எவ்வளி அரிதும், நானும் நீயும் கூட இதுக்கு முன்னாடி எந்த வகையிலும் சந்திச்சதே கிடையாது. ஆனால் அன்னைக்கு ஒரே ஒரு நாள் நம்ம சந்தித்தோம், அந்த ஒரு நொடியிலேயே நம்ம இருவருக்கும் காதல் உருவாகிவிட்டது. நமது அன்பு உள்ளங்கள் ஒன்றோடு ஒன்று கலந்து விட்டன. செம்புல பெயல் நீர் போல அன்புடை நெஞ்சம்தான் கலந்தனவே. அதாவது வானத்திலிருந்து மழை பெய்யுது, மழை பெஞ்சதுக்கப்புறம் அது பூமியில் மண்ணில் நிலத்தில் பட்டதுக்கப்புறம் அந்த மழை நீரையும் மண்ணையும் பிரிக்க முடியுமா? முடியாது. அந்த செம்புல மழை நீர் போலையும் நிலத்தை போலவும் நம் இருவர் உள்ளங்களும் நாமும் இணைந்து விட்டோம். இனிமே நம்மளை பிரிக்க முடியாது அப்படின்னு அவ்வளவு அழகாக தலைவிக்கிட்ட தலைவன் தன்னுடைய காதலை பற்றி சொல்கிறான். இது இந்த குறுந்தொகை பாடலோட விளக்கம். இதே குறுந்தொகை பாடல் தமிழ் சினிமாவில் இரண்டு பாடல்களில் உபயோகப்படுத்தப்பட்டு இருக்கிறது. அதாவது இந்த பாடலுடைய வரிகளை அப்படியே ஒரு பாடலை உபயோகப்படுத்தியிருக்காங்க. இந்த பாடலுடைய கடைசி இரண்டு வரிகள், செம்புல பெயல் நீர் போல அன்புடை நெஞ்சம்தாம் கலந்தனவே, அந்த வரிகளுடைய முக்கிய அம்சம் சாராம்சத்தை அடிப்படையாக எடுத்துக்கிட்டு தற்போது காலகட்டத்தில் உள்ள தமிழுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி ஒரு பாடலில் உபயோகப்படுத்தியிருக்காங்க. இதில் என்ன விசேஷம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாடல் ரொம்ப மெலோடியான மெல்லிய இசை கொண்ட காதல் பாடல், இன்னொரு பாடல் மிகவும் அதிரடியான இசை கொண்ட காதல் பாடல். ரெண்டு பாட்டுமே ஒரே இயக்குநருடைய ஒரே இசை அமைப்பாளரின் இசையில் வந்த பாடல்கள் தான். ஒரு பாடல் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், இருவர் படத்தில் வந்த நறுமுகைய பாடலில் பின்னாடி ரெண்டாவது சரணத்தில் உங்களுக்கு இந்த வரிகளை வைரமுத்து அவர்கள் பயன்படுத்தியிருப்பார். இது பெருமளவில் எல்லாருக்குமே தெரியும். மணிரத்னமாரோட இயக்கத்தில் ஏஆர் ரகமானோடைய இசையில் வந்த ஒரு அதிரடியான காதல் பாடல்லையும் இந்த குறுந்தொகையின் வரிகளை உபயோகப்படுத்தியிருப்பார். அதாவது குறுந்தொகை வரிகளோட சார அம்சத்தை எடுத்துகிட்டு அடிப்படையாக அந்த மைய கருத்தை எடுத்துக்கிட்டு வரிகள் தற்காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றி அமைச்சிருப்பார். அது என்ன படம் அப்படின்னா, உயிரே, ஷாருக் கான் மணிஷா கொய்ராலா அவங்க நடித்த ஒரு படம் வந்தது பார்த்தீங்களா, உயிரேங்கிற படம், 90s கிட்ஸ்க்கு டக்குன்னு தெரியும். அந்த படத்தில் வர சந்தோஷ கண்ணீரே பாடலில் இரண்டாவது சரணத்தில் குறுந்தொகை பாடலில் நான் சொன்ன வரிகளை உபயோகப்படுத்தியிருப்பார். உன்னோடு நான் கண்ட பந்தம், மண்ணோடு மலை கொண்ட சொந்தம், காய்ந்தாலும் அடியீரம் எஞ்சும். காதலன் காதலியை பார்த்து தன்னுடைய காதலின் ஆழத்தை உணர்த்துறாரு. வானத்திலிருந்து பெய்கிற மலை துளி மண்ணில் விழுந்தாலும் அந்த மலை துளியும் மண்ணையும் பிரிக்க முடியாது. மேலே ஈரம் காஞ்ச மாதிரி தெரிஞ்சாலும் மண்ணுக்குள்ளே இருக்கிற ஈரத்தை யாராலும் பிரிக்க முடியாது. அந்த ஈரம் காயாது, மண்ணோடு மண்ணா அது இணைஞ்சிருக்கும். அது மாதிரி தான் என்னுடைய காதலும், மேம்போக்கா நான் உன்னை விட்டு பிரிஞ்சு போகிற மாதிரி இருந்தாலும் எனக்குள்ளே இருக்கிற காதல் உன்னை விட்டு பிரியாது, திரும்ப திரும்ப உன்னை தேடி வருவேன் அப்படிங்கிற மாதிரி பாடல் வரிகள் எழுதியிருப்பார். குறுந்தொகையில் இருக்கிற வரிகளை அழகாக அதில் தற்கால தமிழுக்கு ஏற்ற மாதிரி, தற்கால உள்ள தலைமுறைக்கு ஏற்ற மாதிரி புரியிற மாதிரி மாற்றி கொடுத்துருப்பார் கவிஞர். இந்த வரிகளை எத்தனை பேர் கவனிச்சிருப்பீங்கன்னு தெரியல, இது உங்களுக்கு புதுசாக இருக்கலாம். ஏன்னா நறுமுகைய பாடல் நிறைய பேர் கவனிச்சிருப்பீங்க, ஆனால் இந்த உயிரே படத்தில் வர இந்த பாடல்கள் குறுந்தொகையிலேருந்து எடுக்கப்பட்டதுங்கிறத எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரியல. சப்போஸ் நீங்கள் ஏற்கனவே கவனிச்சிருந்தீங்கனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி சங்க இலக்கிய பாடல்களுடைய தாக்கமாக வேறு ஏதாவது தமிழ் சினிமாவில் எழுதியிருந்தாங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச பாடல்களையும் கருத்து பதிவு பண்ணுங்கள், எல்லாரும் தெரிஞ்சுக்குவோம். நன்றி நண்பர்களே, அடுத்த ஒரு காணொளியில் சந்திக்கலாம்.